வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் இன்றைக்கி அவங்களோட கேலக்ஸி M51 அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வாங்கலாமா வேணாமான்னு நிறைய பேர்த்துக்கு குழப்பம் இருக்கும். இந்த வீடியோவில் இதை வாங்கிறதுக்கான ஒரு 5 ரீசனை சொல்லியிருக்கேன். கூடவே ஃபஸ்ட்டு சேலில் ஏன் வாங்கணுங்கிறதுக்கான ரீசனை கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண நடத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அம்லட் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேவோடு வருது. நான் வீடியோ கண்டென்ட்ஸ் நிறையா பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் நிறையா வீடியோ கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஸ்பிளே, அதாவது அம்லடுங்கிறது ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கூடவே 6.7 ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இதோட பில்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் பில்டு தான். நான் நிறையா கேம் விளையாடுவேன், அப்போ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். எக்ஸினோஸோட 9611 விட்டுட்டு எப்படியோ ஸ்னாப்ட்ராகன் 730G சிப்செட்டோட சாம்சங் கேலக்ஸி M51 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா இதில் பார்த்துருக்கோம். நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் 730G இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் யூஸ் பண்ணிக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 7000mAh பேட்டரி இருக்கிறதுனால நிறைய நேரம் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை பாஸ், நான் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவு, கேமரா எப்படி இருக்கும், நான் நிறையா கேமரா ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்காக இதில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா, இதில் அல்ட்ரா வைடு ஆப்ஷனும் இருக்கிறதுனால வேணால் அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸும் செல்ஃபியில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி கேமரா, இதில் சோனியோட IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா வைடுக்கு, 5 MP டெப்த்துக்கு, 5 MP மேக்ரோக்குன்னு குவாட் கேமரா செட்டப்போட வருது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 MP விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டேக் ஃபீச்சரும் இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் 7 பிக்சரும் எடுக்கும், கூடவே 3 வீடியோவும் எடுக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 7 பிக்சரும் எடுத்திருக்கோம், கூடவே பார்த்தீங்கன்னா அவர் கேண்டில் ஊதுறதுக்கான வீடியோவையும் எடுத்துருக்க முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு சில ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வருது. சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டியோட வருது. ஃபுல்லாக இல்லைனாலும் சில ஃபீச்சர்ஸோடு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் Android 10 பெஸ்ட்டு UI 2.1 வருது. இது ஒரு 1 of the best UI-ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, 7000mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. USB Type-C போர்ட்டோட வரதுனால ரிவர்ஸுக்கும் Type-C போர்ட்டே தான் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனையும் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் NFC சப்போர்ட்டோட இந்த சாம்சங் கேலக்ஸி M51 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். இதோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரேமை பொறுத்த வரைக்கும் 6GB 8GB 2 ரேம் வேரியன்ட்டு, ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 ஸ்டோரேஜ் மட்டும்தான். இதோட விலையை பார்க்கும்போது 6GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,999 ரூபா. இதே 8GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா September 18 மத்தியானம் 12 மணிக்கு அமேசான்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் லான்ச் ஆஃபராக September 18 September 20 வரைக்கும் HDFC கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக 2000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 6GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 வந்துடும். அதே 8GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஃபுல்லி பேக்கடாக பார்க்கணுன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M51 தவிர வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா சில குறைகளும் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் பில்டில் வந்து கிளாஸ் பில்டு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். கிளாஸ்டிக்ன்ற பேரில் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால அட்லீஸ்ட் வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாவது கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. இதுவும் ஒரு கம்மின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர வேறு என்ன கம்மி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நடத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.